நடத்த போறோம், இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள். இந்த மூணு நாள் போதும் ஒருத்தருக்கு வந்து தெள்ள தெளிவா ஞானம்னா என்னங்கிறத இந்த மூணு நாள் போதும். எதுலையும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு என்னைக்கு வராங்களோ அந்த முடிவு தான் அவங்கள ஞானியாக்குது. உலகமே முடங்கி இருக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்துல நாம் ஓய்வாக சிந்திப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, பயப்படுறதுக்கும் நிறைய இருக்கு, சிந்திக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. ஆனா சிந்திக்கிறதுக்கான தேர்வை நீங்கெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த பகவத் ஐயா சொல்லுகிற ஞான தெளிவை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இந்த மூன்று நாட்களை பயனுள்ள நாட்களாக மாற்றுவதற்காக இங்க வந்திருக்கீங்க. இந்த மூன்று நாள்ல நீங்க பெறப்போற பயன் வாழ்நாள் முழுக்க நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை தேவையான மாற்றங்களோடு இன்னும் எதிர்கால நெருக்கடிகளை சமாளிப்பதற்கான மேலாண்மை திறனோடு ஒரு மிக நிச்சயமான எதிர்காலத்தை இது தரும் என்று நான் அனுபவபூர்வமாக நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் முதல் படியாக இருக்கிறது. ஆனா இந்த புரிதல் அப்படிங்கிற விஷயம் நிறைவடையும் போது அது நம்பிக்கையை கடந்த ஒரு நிதானத்தையும் வாழ்க்கை குறித்த ஒரு ஒட்டுமொத்த புரிதலையும் கொடுக்கும். அந்த அடிப்படையில தான் நான் இங்க சொல்லும் போது அனுபவபூர்வமாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் தான். அனுபவம் அப்படிங்கிறது ஒரு புரிதலாக ஒரு விஷயத்தை பெற்று அது நம்ம வாழ்க்கையில எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற அடிப்படையில சொன்னோம். நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், எதுனால ரிசர்ச் தான் ஒத்துக்குவேன், ஆய்வு பண்ணி தான் ஒத்துக்குவேன்னு சொல்றாரு. அவருக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோமா, ஆய்வு பண்ணி பாத்துருவோமா? நம்ம எப்படி மனம் நமக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத இப்ப நம்ம ஆய்வு பண்ணி பார்த்துக்கோம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. ஸ்ரீ பகவத்ய்யா அவர்களின் ஞான முகாம் இம்மாதம் வருகின்ற 27 வெள்ளிக்கிழமை தொடங்கி 29 ஞாயிற்றுக்கிழமை வரை ஜூன் மீட்டிங் மூலமாக 3 நாட்கள் நடைபெற உள்ளது. 3 நாட்களும் காலை 10 மணி முதல் 1 மணி வரையும் மாலை 6:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் நடைபெறும். ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை என்பது முக்தி என்ற விடுதலை. முக்தியை தரக்கூடிய அகத்தெளிவுதான் ஞானம். இதுவரை ஆன்மீகத்தில் ஞானத்துக்காக முயன்றவர்களில் கோடியில் ஒருவருக்குத்தான் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றி ஆர்வமுள்ள அனைவராலும் பெறக்கூடிய வகையில் எளிமையாக்கியவர் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள். ஞானம் என்பது ஆன்மீகத்தின் உயர்நிலை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் தேவையானது. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவர்கள் எவரும் இல்லை. பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியாமல் போராடி தவிப்பவர்கள் பலர். இப்படி போராடி கொண்டிருப்பவர்களே மனநோய்க்கும் ஆளாகிறார்கள். நாம் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வல்லமையை தரக்கூடிய புரிதல் தான் ஞானம். இந்த புரிதல் தற்போது மைண்ட் ஸ்ட்ரெஸ், ஓசிடி போன்ற பிரச்சனைகளில் மனநோய்களில் மாட்டிக்கொண்டு தவிப்பவர்களுக்கு கூட மருந்தாக அமைகிறது. ஞான முகாமில் 95 நண்பர்கள் வரை மட்டுமே கலந்து கொள்ள முடியும். எனவே கலந்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறோம். நமது ஞான முகாம் ஞான தேடல் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாது கலந்து கொண்ட அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஞான முகாமில் ஸ்ரீ பகவத்ய்யா அவர்களுடன் அக்குகிலர் உமர் ஃபாருக் அவர்களும் வகுப்பெடுக்க உள்ளார்கள். புதிய அன்பர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் இத்தகவலை தெரிவித்து அனைவரும் பயனடைய செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இதன் மூலம் வாழ்க்கையில் எல்லா மனப்பிரச்சனைகளையும் எளிதாக எதிர்கொண்டு வாழ்வில் நிறைவாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். முகாம் நன்கொடையாக ₹1000 நிர்ணயித்துள்ளோம். இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஞான முகாமில் கலந்து கொள்வதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. லிங்கை பயன்படுத்தி ஞான முகாமில் கலந்து கொள்பவர்கள் அதற்கான வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளலாம். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள்.